வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் கையூட்டல் குற்றச்சாட்டிலிருந்து நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விடுவிப்பு. 22வது திருத்தச் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை பாதுகாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தகவல். நாட்டுக்கான கடமைகளை அரசியல்வாதிகள் மற்றும் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் புறக்கணிப்பது குறித்து வராகுட ஞானசார தேரர் கவலை. தென்னாப்பிரிக்காவில் தோல்வி கண்ட உண்மையை கண்டறியும் பொறிமுறையை இலங்கை நாட்டில் செயல்படுத்த முன்வைவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கும் என மைத்திரிபால ஸ்ரீசென்ன தெரிவிப்பு. காகத்தை காப்பாற்ற வந்த அண்டங்காகமும் இல்லாமல் போய்விட்டது ஸ்ரீதரன் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் கையூட்டல் குற்றச்சாட்டிலிருந்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விடுவிக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் கட்டுமான ஒப்பந்ததாரர் ஜப்பானியன் தாய்சே நிறுவனத்திடம் லஞ்சம் கோரியதாக எதிர்க்கட்சிகள் முன்பு குற்றம் சாட்டியிருந்தன. பின்னர் அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என இது தொடர்பாக விசாரணை நடத்த ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழு அறிவித்தது. ஆனால் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவின் அறிக்கையை ஏற்க முடியாது என்றும் அதை கையூட்டல் விசாரணை ஆணைக்குழு விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதன்படி துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் முழுமையான விசாரணை நடத்த கையூட்டல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்தது. இந்நிலையில் தற்போது அமைச்சருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என தெரிய வந்துள்ளது. உயிர்த்து ஞாயிறு தாக்குதலின் பிரதான சந்தேக நபரின் மனைவியான சாரா ஜாஸ்மின் என்ற புலஸ்தினி மகேந்திரன் உயிர்ந்தாரா இல்லையா என்ற சந்தேகத்தை போக்கும் மூன்றாவது மரபணு பரிசோதனை அறிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கும் போலீசாருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் சாய்ந்தம் மருந்து குண்டுவெடிப்பில் உயிரிழந்துள்ள நபர்களின் உடல்கள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட பின்னர் இந்த மூன்றாவது மரபணு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட அனுமதியுடன் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி அம்பாறை புதுமையானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு மாதிரிகள் பெறப்பட்டன. ஜாரா ஜஸ்மின் உயிரிழந்தாரா என்பதை உறுதிப்படுத்த இதற்கு முன்னர் 2 மரபணு பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. இதேவழி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியமளித்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சம்பந்த விஜயசேகர தாய்ந்த மருந்து குண்டுவெடிப்பில் ஜாரா ஜஸ்மின் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவித்திருந்தார். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை இலக்கு வைத்து பிரச்சார நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை பாதுகாக்கும் முயற்சியும் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு பதிலாக 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் அடங்கியுள்ள இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுவதை தடுக்கும் சரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் பிரச்சாரம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பசில் ராஜபக்ச இரட்டை குடியுரிமையை கொண்டுள்ள நிலையில் பல அரசியல் அணிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகும் வாய்ப்பை இல்லாமல் செய்வதாக 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் வகையில் உதவ முன்வந்துள்ளன. இந்த நிலையில் இம்முறை மக்களுக்கு சார்பான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என ஏற்கனவே வெளியாகியுள்ள தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனினும் சம்பந்தப்பட்ட அரசியல் அணிகள் இப்படியான வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கும் இலக்குடன் செயல்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது பசில் ராஜபக்சவை தோற்கடித்து ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதேவேளை ஜனாதிபதியின் அதிகாரங்கள் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சிறியளவில் மாத்திரம் அதிகாரங்களை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சூப்பர்மேனை அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக உருவாக்கியதாகவும் அவர் இறுதியில் நாட்டை அழித்துவிட்டு தன் நாட்டிலிருந்து தப்பியோடியதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் 2 முறை வாசிப்பின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தன்னிச்சையாக கொண்டு வரப்பட்டதே 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம். இது நாடாளுமன்ற குழுக்கள் ஊடாக ஆராயப்படவில்லை. சில சட்டத்தரணிகள் இணைந்து கோத்தபாய ராஜபக்சவின் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாகி 20வது திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் உருவாக்கினர் என குறிப்பிட்டுள்ளார். காகத்தை காப்பாற்ற வந்த அண்டங்காகமும் இல்லாமல் போய்விட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், அடிக்கடி நீங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறீர்கள், எப்போதும் இதனால் நாட்டில் பிரச்சினை தீராது,
உங்களுடைய பங்காளிகளை காப்பாற்றுவதற்கே நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வருகின்றீர்கள். மாறி மாறி அமைச்சர்களை கொண்டு வந்ததும் இதே போன்ற செயல்பாடுதான். இன்று என்ன நடந்தது? காகத்தை காப்பாற்ற வந்த அண்டங்காகமும் இல்லாமல் போய்விட்டது. நாட்டின் பொருளாதாரமானது கீழே போய்விட்டது என்று சொல்லிக் கொள்கின்றீர்கள். குறிப்பாக மலையக மக்களுக்கும் போதிய அளவு சம்பளம், அவர்கள் வாழ்வதற்கு காணிகளையும் கொடுத்து பாருங்கள். நாட்டின் பாதி பொருளாதாரத்தை தாங்கி பொருளாதாரத்தை தூக்கி நடத்துவார்கள். நாட்டுக்கு திருத்தங்கள் தேவையில்லை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுவதே நாட்டை உயர்த்தும். இல்லை என்றால் நினைத்ததை நீங்கள் செய்து முடியுங்கள். சிங்கள மக்கள் இல்லாத யாழ்ப்பாணத்தில் விகாரைகளை கட்டுகின்றீர்கள். குருந்தூர் மலை, வடுக்குநாரி மலையில் புத்தரை அமர்த்துகின்றீர்கள். காமினி திசாநாயக்க காலத்தில் அன்று அளிக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் முதல் தற்போது சிங்கள தலைவர்கள் இனவாதத்தை காக்கி நாட்டை நாசமாக்குகின்றீர்கள் என ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கான கடமைகளை அரசியல்வாதிகள் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் புறக்கணிப்பது குறித்து அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க வாராகுண்ட ஞானசார தேரர் கவலை வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊழல்வாதிகள், மோசமான நிர்வாகம் மற்றும் ஊழல் காரணமாக தேசிய சொத்துக்கள் மற்றும் பொது நிதிகள் ஆபத்தில் உள்ளன என கூறியுள்ளார். இதேவழி நாட்டை பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் அபிவிருத்தி செய்யாமல் அழித்தொழிப்பதற்கு உறுதுணையாக இருந்ததாக மல்வத்து மகாநாயக்கர் திப்போடுவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கலதேரர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டை பாதுகாப்பதற்காக வாக்குறுதி அளித்து பதவிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் தனிப்பட்ட லாபங்களுக்காக இதற்கு நேர்மான செயல்பாடுகளையே மேற்கொண்டுள்ளதாகவும் தேரர் கூறியுள்ளார். தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவை நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அம்பாந்தோட்டை விமான நிலையம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருமானத்தில் பராமரிக்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கமானது தென்னாப்பிரிக்காவில் தோல்வி கண்ட உண்மையை கண்டறியும் பொறிமுறையை இலங்கை நாட்டில் செயல்படுத்த முனைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனால் இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள போர் குற்றங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை வெளிவகார அமைச்சர் கருத்தில் தெளிவுபடுத்துகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், முதல் தடவையாக உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு தென்னாப்பிரிக்காவிலேயே ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதனை நிறுவியதில் முக்கிய பங்கை வகித்த பேராயர் டெஸ்மன் டுடுவே அந்த பொறிமுறை தோல்வி கண்டுள்ளதாக குறிப்பிட்டதாக கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் பொறுமுறையின் போது பாதிக்கப்பட்டவர்கள் தமது பிரச்சனையை கூறும்போது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தமது ஒப்புதலை வழங்குவார்கள். இது தொடர்பிலான பிரச்சனையும் முடிந்துவிடும். எவருக்கும் எதிராக குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்படாது. எனவே பிரச்சினைக்கு தீர்வை தரவில்லை என்பதே பேராயர் டெஸ்மன் டுடுவேயின் கருத்தாக இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தோல்வியடைந்த முறையை தற்போது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முனைவது பிரச்சினைக்கு தீர்வு தரப்படாது என தெரிவித்துள்ளார். எனவே இதனை விடுத்து அரசாங்கமானது சர்வதேச நீதிமன்றத்துக்கு சென்று போர்க்குற்றம் தொடர்பில் இலங்கையின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டிலிருந்து விடுபட வேண்டும். இல்லையில் அது முழு படையினருக்கும் எதிரான குற்றச்சாட்டாக தொடரும் என்றும் கஜேந்திரகுமார் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி புலிகள் தரப்பும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் உண்மை கண்டறியப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கும் என முன்னாள் ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்றத்தில் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தொடர்பிலான இரண்டாம் முறை வாசிப்பின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த தீர்மானம் அரசாங்கத்தை பலப்படுத்துவதில் நடவடிக்கை அல்ல. மக்கள் பக்கம் இருந்து பார்க்கும்போது 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சிறந்த திருத்தம் என்பதால் நாங்கள் மக்கள் பக்கம் இருந்து ஆதரிக்க வாக்களிப்போம். 20வது முறை இலங்கை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளதுடன் இவற்றில் அதிகமான திருத்தங்கள் மக்களின் விருப்பு வெறுப்புகளை அறிந்து மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் அல்ல. அரசியலமைப்பு சட்டம் எழுத்து மூலமாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இல்லாத போதிலும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அந்த நாடு நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது எனவும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.